ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம், அதில் இருக்கக்கூடிய கதைகள் வந்து கேட்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நீங்களும் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை, நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய ஞானப்பால் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறுகதை. ஸோ பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பழைய எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர். ஸோ அவர் எழுதின இந்த ஞானப்பால் சிறுகதை வந்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து சிறந்த 100 தமிழ் சிறுகதைகள் அப்படிங்கிறத தொகுத்திருக்காரு. அதுல ஒரு கதையாக இடம்பெற்றிருக்கு ஒரு நகைச்சுவை சிறுகதை ஞானப்பால். கேட்கலாமா? லிங்கம் கட்டி சத்திரத்துக்கு வந்து 1 வருஷம் ஆகிவிட்டது. அவன் வந்தது தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றுதான் தவசிப்பிள்ளை நினைத்து கொண்டான். எப்பொழுதுமே தனக்கு அதிர்ஷ்டம்தான் என்ற நினைப்பு அவன் நெஞ்சில் தடித்தே இருந்தது. ஆனா ஆவண்ணா தெரியாத கறிக்கட்டைக்கு 15 ரூபாய் சம்பளமும் சாப்பாடும், தினம் 6 பேருக்கு சாப்பாடு போட்டு சமாளிக்கும் அதிகாரமும் எல்லோருக்கும் லேசு கிடைத்து விடுமா என்ன? பிள்ளைக்குட்டி இருந்திருந்தாலாவது துரதிருஷ்டத்தை பற்றி நினைக்க வேண்டியிருக்கும், சத்திரத்து முதலியாரை வைய வேண்டியிருக்கும். தவசி பிள்ளையின் அதிர்ஷ்டம் அவன் ஒண்டிக்கட்டை. முதலெடுப்பிலேயே முதலியாரை வாழ்த்திடும் வாய்ப்பாகவே அந்த வேலை அமைந்துவிட்டது. அதை தவிர வாழ்த்துவதற்கு அதில் இன்னும் பல வாய்ப்புகள் இருந்தன. போகப்போகத்தான் தெரிந்தது, சத்திரத்துக்கு வேண்டிய கரிகை சாமான்கள் வாங்குகிற பொறுப்பு அவனை சேர்ந்தது தானே. அவன் முதலில் யோகியமானவனாகத்தான் இருந்தான். இருந்தாலும் கைக்கு உரையை போட்டுக்கொண்டு தேர்ந்தெடுக்க முடியுமா? கையில் ஒட்டிக்கொள்வதை நக்காமல் தான் இருக்க முடியுமா? அவனுக்கு தெரியாவிட்டாலும் சொல்லிக் கொடுக்க வதங்கிய கத்திரிக்காயும் தேசல் படிக்கல்லும் தக்கை போட்ட எண்ணெய் செம்பும் கரிகாய் கடைக்காரியும் மளிகை மாணிக்கம் செட்டியாரும் இருக்கும் பொழுது அவனால் என்ன செய்துவிட முடியும்? முதலாளியை வாழ்த்துவதற்கான ஆதாரங்கள் இதில் எல்லாம் ஏராளமாக இருந்தன. சத்திரத்துக்கு தவசி பிள்ளைதான் சர்வாதிகாரி. ஆகையால் சட்டமும் இல்லை, நெறிகளும் இல்லை. தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்ப்பார்களா? அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஆளுக்கு தவசி பிள்ளை ஒரு நாள் சீட்டை கிழித்து விட்டான். ஆனால் பாவம், தவசி பிள்ளை பேரில் மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது. அதிர்ஷ்டம் வந்து பிடரியில் குந்தி கொண்டு கட்டளையிட்டால் நிறைவேற்ற வேண்டியது தானே. ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு லிங்கம் கட்டி அங்கு வந்து சேர்ந்தான். வந்தவனை தவசி பிள்ளை ஒன்றும் கேட்கவில்லை. சத்திரத்துக்கு வந்த பிறகு பெற்ற அனுபவத்தால் தவசி பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரே பார்வை வந்துவிட்டது. ஆனால் அவன் உதவி இல்லாமலேயே தவசி பிள்ளையால் லிங்கங்கட்டியை எடை போட்டு விட முடிந்துவிட்டது. மழுக்கிய தலை, கழுத்திலே வெள்ளி பெட்டி மூடிய லிங்கம், இடுப்பில் பழுப்பேறிய வேஷ்டி, 4 முழ நீளம், 24 அங்குல அகலம். லிங்கங்கட்டி தலையை தடவிக்கொண்டு நின்றானே ஒழிய எதுவும் பேசவில்லை. ஆனால் தவசி பிள்ளை பதில் சொல்லிவிட்டான், சமையலான பிறகு சாப்பிடலாம், இப்போ எங்கே இருந்து எங்கே போறீங்க? பண்டாரத்துக்கு ஊரேது பேரேது, போக்கிடம் ஏது? சோறு கண்டால் சொர்க்கம், ஒரு கவளம் சோறு இங்கே நெதமும் கிடைத்தா இதுதான் போக்கிடம். அதை இதை செஞ்சுக்கிட்டு நான் இங்க கிடந்துக்கிறேன். தவசி பிள்ளைக்கு ஒரே யோசனை, ஆளை பார்த்தால் சுமைதாங்கி மாதிரி இருக்கிறான், எந்த வேலை வைத்தாலும் தாங்குவான். சமையல் பாத்திரம் விளக்குகிற காத்தானோடு தினமும் போராட முடிகிறதா? 5 ரூபாய் சம்பளமும் மிச்சம் மீதம் தினம் சோறு கிடைக்கிறதே, அது போதாதாம். தினம் அடித்துக் கொள்கிறார், சோறு கொடுத்தால் குழம்பில்லையா என்கிறார், குழம்பு கொடுத்தால் கறி இல்லையா என்கிறார். சோறு குழம்பு கறி கொடுத்தால் இவ்வளவுதானோ என்கிறான். இவன் வம்பே ஒளிந்து விட்டால் சுமைதாங்கிதான் வந்திருக்கிறான். ஒரு கவளம் சோறு செலவு, 5 ரூபாய் மிச்சம். மறுநாள் காத்தான் சீட்டு முன்னறிவிப்பின்றி கிழிக்கப்பட்டது. லிங்கங்கட்டிக்கு அந்த பதவி அளிக்கப்பட்டது என்ற விஷயம் தெரியவே தெரியாது. சோற்றுக்காக தினம் ஊரூராய் அலைய வேண்டாம், 1 மணி நேரம் பாத்திரம் தேய்த்து பண்டம் கழுவி கொடுத்தால் புண்ணியம். நாவுக்கரசர் உழவாரப்படை வைத்திருக்கவில்லையா? பெரிய அதிர்ஷ்டம் அடித்து விட்டதாக லிங்கங்கட்டிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தவசி பிள்ளையும் தனக்கு அதிர்ஷ்டம் அடித்தது என்று நினைத்து கொண்டார். வந்த புதிதில் எல்லாமே நன்றாக இருந்தன. ஒரு கவளம் கேட்ட ஆளுக்கு 2 வேளையும் 3 கவளமும் கிடைத்து விட்டால் மனம் துள்ளாதா?
பாத்திரங்கள் கரிபோக தேய்க்கப்பட்டு பளபளப்பாக இருந்தன. முனகாத நல்ல ஆள் கிடைப்பது ஒரு வாய்ப்புதான். சத்திரத்து வேலைக்குத்தான் புனையாம். காத்தான் சாமான் தூக்கும் கூலிக்காரன் அல்லவாம். என்ன லூட்டி அடித்துக் கொண்டிருந்தான் அப்பாடா என்று இருந்த தவசி பிள்ளைக்கு தினம் சாப்பிட்டு விட்டு சத்திரத்து திண்ணையில் லிங்க கட்டி படுத்துக்கொண்ட போது ஹாயாடி என்று சொல்லிக்கொண்டே ஆறுதலாக படுத்துக்கொண்டான் தவசி பிள்ளையும். அதோடு விஷயம் போய்விடவில்லை. சத்திரத்தில் வந்து போகிறவர்கள் லிங்கங்கட்டியை பாராட்டாமல் போவதில்லை. நல்ல ஆளு, பக்திமான். நாள் தவறாமல் மணி பிசகாமல் திருக்குளத்தில் பல்லை தேய்த்து துணி துவைத்து குளித்துவிட்டு பட்டையை திருநீர் விட்டுக் கொண்டு கிழக்கே சூரியனை பார்த்து தவறாமல் செய்கிறாரே. இந்த மாதிரி ஆளை பார்க்கறதே அபூர்வமாச்சே என்று வியப்படைவார்கள். ஆனால் இந்த கிரியைகளை லிங்கன் கட்சி அலட்சியப்படுத்துவதில்லை. அதற்கு மேல் படிப்பு இடிப்பு என்று லிங்கன் கட்டி தொந்தரவேதும் பட்டுக்கொள்வதில்லை. ஒரு கால் சிவசிதம்பரம் என்று சொன்னால் இருக்காது உள்வினையே என்று மட்டும் பேச்சு நடுவில் புகுத்துவான். அதை நம்பினானா இல்லையா என்று கேட்டால் அவனுக்கே சொல்ல தெரியாது. லிங்கங்கட்டி வெள்ளை வேட்டி பண்டாரமான போது சமய அறிவு ஒன்றையும் சம்பாதித்துக் கொள்ளவில்லை. லிங்கத்தை கயிற்றில் கட்டி கழுத்தில் மாட்டிக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து விட்டு பசுபதியும் பரந்த உலகமும் இருக்கு மட்டும் கவலை இல்லை, கிழக்கே போய் என்றார்கள். அன்று முதல் சொன்னபடி செய்து கொண்டு வந்தானே ஒழிய தன் கிரியைகளையும் மனதையும் பிணைக்க வேண்டுமென்று அவனுக்கு தோன்றியதே இல்லை. இரண்டும் ஒன்றிய செயல் நெறி காண வேண்டும் என்று துடித்ததும் இல்லை. எனவே சத்திரத்துக்கு வந்து போகிறவர்களில் யாராவது இரண்டனா நாலனா கொடுத்தால் அதை மறுப்பதில்லை, மறுக்க வேண்டும் என்று தோன்றியதில்லை. அதற்கு மாறாக காசு தேவையாக இருந்தால் கொஞ்சம் புது காசாக கொடுங்கள் என்று வாங்கிக் கொண்டு கெட்டியாக இடுப்பில் செருகிக் கொள்வான். வந்த 8-9 மாதங்களுக்குள் புது விளக்குமாறு தேய ஆரம்பித்து விட்டது. லிங்கங்கட்டியின் பேரில் எவ்வித வஞ்சனையும் இல்லை. தவசி பிள்ளையோ பெரிய பேர்வழி. நாளாக ஆக லிங்கங்கட்டியின் உணவில் ஒரு கவளம் 2 கவளம் குறைய ஆரம்பித்தது. சில நாள் கரியோ குழம்போ கூட இருக்காது. சத்திரத்துக்கு வந்தவர்கள் அதிகமாக சாப்பிட்டு விட்டார்கள் போல இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். அவனுக்கு ஆட்சேபனை இல்லை என்றாலும் அவன் வயிறு புகார் செய்தது. 2 நாள் பல்லை கடித்து கொண்டிருந்தான். புண்ணியவான் தர்மம் பண்ணியிருக்கிறான், ஒரு கவளம் குறைந்து போனால் என்ன பிரமாதம் என்று 1-2 நாள் நினைத்து கொண்டான். முடியவில்லை. 3வது தினம் முதல் சத்திரத்த சாப்பாட்டுக்கு பிறகு கருமாதி, கல்யாணம், மகேஸ்வர பூஜை என்று கேள்விப்பட்டால் தவறாமல் அங்கும் போய் சாப்பிடுவது என்று வழக்கப்படுத்தி கொண்டான். கொள்ளு தண்ணி ஊத்துவதாக கேள்விப்பட்டால் கூட அங்கு போய் வாசனையாவது பார்த்துவிட்டு வந்தான். அங்கெல்லாம் கூட 1-2 கிடைத்தது. லிங்கங்கட்டிக்கு காசு கிடைக்கிறது என்று தெரிந்தவுடன் தான் தவசி பிள்ளை தேய்பிறை மரபை உணவில் புகுத்த ஆரம்பித்தான். சத்திரத்தில் பண்டாரத்துக்கு விருந்தா வைப்பார்கள். ஏதோ புண்ணிய காரியத்தில் அப்படி இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லும் பொழுது லிங்கங்கட்டி கூட சகஜம்தான் என்று ஒத்து ஊதிவிடுவான். வேண்டுமானால் ஏதாவது ஓட்டலில் வாங்கி சாப்பிடு சாமியார என்று உபதேசம் செய்வான் தவசி பிள்ளை. லிங்கங்கட்டிக்கு காசு சேர்ந்து போய்விட்டதென்று எப்படியோ தவசி பிள்ளை கணக்கு பண்ணிவிட்டான். அதை எப்படியாவது கரைத்து விட வேண்டும் என்ற விஷம எண்ணம் அவனுக்கு வந்துவிட்டது. தவசி பிள்ளையின் இடத்தில் பணத்தை வைத்திரு என்று லிங்கங்கட்டி கொடுத்திருந்தால் இந்த விஷம எண்ணம் தோன்றியிருக்குமா என்பது ரசமான கேள்வி. ஆனால் விடை எளிது, நிச்சயமாக தோன்றியே இருக்காது. இதில் வந்த கஷ்டம் என்னவென்றால் பாலுக்கு பூனையை காவல் வைக்க முடியாது என்பதுதான். லிங்கங்கட்டி ஏதோ குருட்டு சாமர்த்தியத்துடன் சில்லறை அடகு பிடித்து வந்த கிழவியிடம் இந்த பணத்தை கொடுத்து வைத்திருந்தான். கடவுள் பொய்யாக போனால் கூட அந்த கிழவி பொய்யாக போக மாட்டாள் என்று அந்த வட்டாரத்திலே அவளுக்கு நல்ல பெயர். ஆனால் இந்த ரகசியம் தவசி பிள்ளைக்கு தெரியாது. திருட்டு பயில் என்று கருவிக்கொண்டே எப்போதும் போல் அரை வயிற்று சோறு போட்டு முழு வேலையையும் வாங்கி கொண்டிருந்தான். தவசி பிள்ளைக்கு ஒரு யோசனை தோன்றியது. என்ன லிங்கங்கட்டி, உனக்கு தான் பொண்டாட்டி இல்லையே? பண்டாரமாச்சையா? அப்படின்னா தொடுப்பு கூட? அதென்னங்க, நாக்கு அழுகி போயிடாது? போச்சுக்காத, உன் பணத்தை பின்ன என்ன செய்யற? பத்திரமா இருக்குங்க. நீ நின்னா நெடுஞ்சுவரு, விழுந்தா குட்டிச்சோவரு. பெண்ணா பிள்ளையா பொண்டாட்டியா?
ஒண்ணும்தான் இல்ல, காலனாவுக்கு காரா பூந்தி கூட வாங்கி சாப்பிட மாட்ட, பணத்தை பத்திரமா வச்சுட்டு என்ன பண்ணுவ? உள்ளபடியே லிங்கங்கட்டிக்கு திகைப்பாய் போய்விட்டது. ஆமாம், பணத்தை வைத்து கொண்டு என்ன பண்ணுகிறது? பின்னே எரிஞ்சிடலாமா? அதுக்கு சொல்லலப்பா, ஒரு நல்ல காரியம் சொல்றேன், யோசிச்சுப்பாரு. ஓ, கழுத்து லிங்கம் இருக்குல்ல? ஆமா, இத கவுத்துல கட்டி போட்டுக்கிட்டு கிடக்குறியே, இருக்கிற பணத்துக்கு பவுன கிவன வாங்கி செயின் பண்ணி லிங்கத்தை அதுல கோத்துப்பட, கழுத்துக்கும் அழகா இருக்கும், லிங்கமும் பார்வையா இருக்கும். திருக்குளத்துல திருநீரும் தங்கச்சியின் லிங்கமுமாக கிழக்கே சூரியனை பார்த்து கொண்டு நிக்கிறத பார்த்தா அசல் சிவப்பழம் வாங்க, நல்லா இருக்குமே. என் கழுத்துக்கு என்னத்துக்குங்க? உன் கழுத்துக்கா செயின்? இல்ல இல்ல, லிங்கத்துக்கு செயின் செய்ய சொல்றேன். செயின் போட்ட லிங்கத்தை மடியிலே கட்டிக்கிறியா? இல்ல இல்ல, அப்படின்னா கழுத்துல தானே போட்டுக்கணும். செஞ்சா பாத்துக்குவோம் என்று லிங்கம் கட்டி சொல்லி பேச்சை வெட்டி விட்டான். தவசி பிள்ளையும் அதோடு போய்விட்டான். தென்னம் நெற்று சீக்கிரமாக முளைத்து விடாது, கொஞ்ச காலம் பிடிக்கும். அது மாதிரி லிங்கங்கட்டி மனதிலே போட்ட தென்னம் நெற்றும் மெதுவாக முளைக்க ஆரம்பித்தது. கிழவி நல்லவள் தான், ஆனால் வயசாயிடுச்சே. ஒரு சமயத்தை போல ஒரு சமயம் இருக்குமா? ஆள் யாரும் தெரியவில்லையே. தவசி பிள்ளை சொல்றது நல்ல யோசனைதான். லிங்கத்துக்கு செயின் பண்ணினால் நல்லாற்றான் இருக்கும் என்றெல்லாம் யோசனை செய்து கொண்டே இருந்தார். இதற்குள் வயது ஒரு வருஷம் கூடிவிட்டது. புகையிலையை போல காய்ந்து வந்த லிங்கங்கட்டி வெள்ளரி பழம் மாதிரி ஆகிவிட்டான். ஒரு நாள் திடீரென்று ஆசாரியரிடம் போய் தனக்கு செயின் செய்ய எவ்வளவு பவுன் வேண்டும் என்று கேட்டான். ஆசாரிக்கு சிரிப்பு தாங்கவில்லை. இந்த வயதிலா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று கிண்டலாக கேட்டான். இல்லை, இந்த லிங்கத்துக்கு என்று காட்டினதும் வியாபார ரீதியில் ஆசாரி பேச தொடங்கிவிட்டான். முக்கால் பவுனில் இருந்து செய்யலாம், அதுக்கு குறைஞ்சி கூலி உனக்காக 15 ரூபாய். என்னையா, முக்கால் பவுனுக்கு? அதான் ஐயா, சின்ன செயினுக்கு பெரிய கூலி, பெரிய செயினுக்கு சின்ன கூலி. பெரிய செயினாவே லிங்கத்துக்கு பண்ணி கட்டுக்கிய, ஏதோ பார்த்து கூலி வாங்கிக்கோயா, பவுன் வாங்கியார என்று திரும்பி விட்டான். 15 நாள் கழித்து திருக்குளத்தில் நீராடிவிட்டு திருநீர் அணிந்து தங்கச் செயினும் லிங்கமும் துளங்க லிங்கக்கட்டி சத்திரத்துக்கு திரும்பி வந்தான். தவசி பிள்ளை திண்ணையில் ஏதோ சில்லறை வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தான். லிங்கங்கட்டியை பார்த்ததும் புதுமையாக இருந்தது. இன்னதென்று ஒரு நிமிஷம் விளங்கவில்லை அவனுக்கு. பிறகுதான் தெரிந்தது. சபாஷ் சபாஷ், ரகசியமா செஞ்சிட்டியே என்றான் சந்தோஷம் பொங்க. என்ன பிரமாத காரியம், ஏதோ ஆண்டவனுக்கு உவப்பா இருக்குன்னு தான். நல்ல காரியம், நல்ல காரியம் என்றான் தவசி பிள்ளை. கண்ணிலே படாத காசாக வைத்துக் கொள்வதை விட திருட்டு பயலை வருத்தி அழைப்பது போன்ற காரியத்தை செய்து விட்டானே இந்த ஆள் என்று நினைத்துக் கொண்டான். ஏன் இந்த யோசனை சொன்னேன் என்ற கழிவிறக்கத்தின் சாயல் கூட படர்ந்து விட்டது. செயின் போட்ட லிங்கங்கட்டி ஆகிவிட்டதற்காக அவன் ஒன்றும் மாறிவிடவில்லை. வழக்கம் போல சத்திரத்து காரியங்களை பார்த்து கொண்டான். கழிவிறக்கம் காட்டிய தவசி பிள்ளையும் மாறவில்லை. பண்டாரத்துக்கு கொடுக்கிற கவலத்தில் ஏற்றம் ஒன்றும் ஏற்படவில்லை. இதற்கு பிறகு 4 மாதங்கள் இருக்கலாம். லிங்கங்கட்டிக்கு திடீரென்று ஒரு நினைப்பு வந்தது. தம்பி, திருமுலைப்பால் உற்சவத்துக்கு போகணும்னு தோணுது, போயிட்டு ஒரு வாரத்துல வந்துடுறேன் என்றான் தவசி பிள்ளையிடம். கொடுத்து வச்சிருக்கிறோம், போயிட்டு வா. பாத்திரம் எல்லாம் விளக்கணுமே, யாரையாச்சும் வச்சு நான் பாத்துக்கிறேன். மறுநாள் சீர்காழிக்கு லிங்கங்கட்டி புறப்பட்டு விட்டான். ஒரு வாரம் லிங்கங்கட்டி இல்லாமல் பொழுதை ஓட்ட வேண்டுமே என்ற கவலை கொண்ட தவசி பிள்ளை படுக்க போகும் முன் ஒரு நாளாச்சு என்று கணக்கிட்டு கொண்டு படுத்தான். ஒவ்வொரு தினமும் ரப்பர் மிட்டாய் மாதிரி நீண்டது. 4ஆம் நாள் காலை தவசி பிள்ளை காய்கறி நறுக்கி கொண்டிருந்தான். முற்றிலும் எதிர்பாராமல் லிங்கங்கட்டி எதிரே வந்து நின்றான். தவசி பிள்ளைக்கு கனவா என்று கூட தோன்றிவிட்டது. என்ன, லிங்கங்கட்டியா? பின்ன அதுக்குள்ளார் வந்துட்டியே என்று கேட்டுக்கொண்டே லிங்கங்கட்டியை மேலும் கீழும் பார்த்தான். கைம்பெண் கழுத்து பொழிருந்தது. என்ன பண்டாரம், லிங்க சங்கிலி உன்னையும் காணோமே. ஆமா. எங்க? ஏமாந்து போயிட்டேன் தம்பி. எப்படி போச்சு? அதாங்க ஞானப்பால், விளக்கமா சொன்னால தெரியும். திருவிழா பார்த்துட்டு முந்தா நாள் ராத்திரி சத்திரத்து வாசல்ல குந்திக்கிட்டு இருந்தேன்.
வேறு யாராரோ திண்ணையில வாழைத்தோலை சீவி போட்ட மாதிரி தலைமாடு கால்மாடா விழுந்து கிடந்தாங்க. திண்ணையில யாரோ ரெண்டாளு என்னவோ பதி பசு பாசம்னு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடுவுல அதுல ஒரு ஆளு பாடினாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பேச்சு அடங்கி போய் பாட்டா பாட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நல்லா குயில் கணக்கா பாடினாரு. அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருந்தவன் அதுல சொக்கி போயிட்டான். மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாரு. அப்படியே மெய் மறந்தே போயிட்டேன். பறவு பாட்டே காதுல விழவில்லை. அப்புறம் நினப்பு வந்தப்போ கண்ணை திறந்து பார்த்தேன். கிழக்கு வெளுத்துக்கிட்டு இருந்தது. திருவிழா அழுப்பும் அந்த பாட்டும் என்னை அப்படி அமுட்டி விட்டது. நல்ல தூக்கம்னு நினைச்சுக்கிட்ட போது ஒரு திகில் பிறந்தது. கழுத்து என்னவோ லேசாக இருந்த மாதிரி. தொட்டு தடவி பார்த்தேன், லிங்கமா செய்யினா ஒன்னையும் காணோம். யாரோ தூங்கிக்கிட்டு இருந்த பொழுது அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. சத்திரத்து திண்ணையில் இருந்தவங்கள ஒவ்வொருவராக பார்த்தேன். திருடி இருப்பாங்கன்னு அவங்கள பார்த்தா தோணல. என்ன பாக்குறீங்க பண்டாரம் என்று திண்ணையில் இருந்தவர்கள் விசாரித்தார்கள். நான் நடந்ததை சொன்னேன். அவர்கள் சிரித்தார்கள். சாமி எடுத்துக்கிட்டு போயிருக்கோம், ஞானப்பால் கொடுக்க வேணாம் என்றார்கள். எனக்கு சுருக்கென்று பட்டது. லிங்கத்துக்கு போய் மாட்டிவிட்ட தங்கச்செயின செஞ்சனே, பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்து கொண்டே ஊருக்கு திரும்பி வந்து விட்டேன். ஞானப்பால் கிடைச்சு போச்சு. அப்புறம் நான் போறேன். எங்க? இப்படியே நீளமா? பின்னையே வந்த சம்பளம் கொடுத்து வேற ஆள் பார்த்து வச்சுக்குங்கன்னு சொல்ல வந்த. அட பாவி, நெசமாவே ஞானப்பால் கிடைச்சிடுதா? லிங்கம் கட்டி பதில் சொல்லவில்லை. மழுங்கிய தலையை தடவிக்கொண்டே தெருவில் இறங்கிவிட்டான். நா பிச்சமூர்த்தி எழுதிய ஞானப்பால் சிறுகதை முற்றும். இந்த கதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் 100 சிறந்த சிறுகதைகள் தொகுத்திருக்கார் இல்லையா, அதுல ஒரு கதையாக இடம்பெற்றிருக்குது. கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்.